அண்ணாமலைன்னு ஒரு அறவை கடை தூக்கிட்டு அலையிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அண்ணாமலை என்ற அறிவு கடலை வைத்து இங்கே ஓட்டு வங்கிகளை பெருக்கி விடலாம் தானே. அவரை ஒரு நாளே நாலு பிரஸ் மீட் இல்ல ஒரு ரெண்டு மேடை ஏற்றி விட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் காரி துப்பிட்டு ஐயா சாமி ஆளை விடுங்கடான்னு ஓட்ட மாற்றி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆட்டுக்காரங்க கடிதாசி விட்டாச்சுல, அந்த கடிதாசி படித்தா ஊரை நடுங்கி போயும்ல. அம்புட்டு அறிவு, அந்த அறிவு கலைஞர் சொல்றாரு ரெண்டா பிடிச்சு ஒரு பக்கம் ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் டீச்சிங். ஒரு பக்கம் ஆராய்ச்சி கரெக்டு, இன்னொரு பக்கம் டீச்சிங் இல்லை டெக்னிக்கல். சொல்லு டெக்னிக்கல். எப்படியா ஐபிஎஸ் ஆக்குனாங்க? ஒன்னையா அறிவாளி நம்பிக்கிட்டு ஒரு கூட்ட கூட்ட தெரியுது பாரு. ஏன் நம்மள நீங்க சொன்ன உடனே கண்ணமோ மூடி நம்புறதுக்கு நாங்க என்ன ஆர்எஸ்எஸ்லையும் பிஜேபியில் இருக்கிற அறவை காடு வந்து நினைச்சிருக்கீங்களா? அல்லது நீங்க போடுற அந்த கூலிப்படை கொண்டு வச்சிருக்கீங்க பாருங்க, நெட்ல வேலை செய்து பேசல கூலிப்படை வச்சுட்டு ₹2 மாரடிக்கிறான் பாருங்க, அவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வணக்கம் தோழர்களே. பிஜேபியை தேர்தலில் தெருவா போய் திண்ணையா போய் பேசி அவங்களுடைய ஊழலையும் அவங்களுடைய செயல் திட்டங்களையும் அம்பலப்படுத்தி தோக்கடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வெரி சிம்பிளான ஒரு வழி இருக்குங்க. அது என்ன வழின்னு தானே யோசிக்கிறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, நம்ம ஆட்டுக்கார அண்ணாமலை இருக்கார்ல, அதுதாங்க இந்த ஐபிஎஸ் பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்து இயற்கை வேளாண்மைன்னு போனார் பாருங்க. அந்த இயற்கை வேளாண்மைன்னு போயிட்டு அதை விட்டுவிட்டு அரசியலுக்குள்ளே போனார் பாருங்க. அவரை ஒரு நாளே நாலு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஒரு ரெண்டு மேடை ஏற்றி விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் காரி துப்பிட்டு ஐயா சாமி ஆளை விடுங்கடான்னு ஓட்டை மாற்றி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஞானம் அறிவுங்க. நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவர் அவ்வளோ பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு அருவாலை போட்டார் பாருங்க ப்ரெஸ் மீட்டில், பிஜேபி கட்சியில் தனி மனித வழிபாடே இல்லை. என்னவா, ஒரு தனி மனிதனை துதிபாட மாட்டாங்களாம். அப்படியா? அப்புறம் இந்த மோடி யாரு? மோடியை ஏன் தூக்கி மண்டையில் வச்சுட்டு உட்கார்ந்தீங்க? ஏன் 60,000 கோடி வரைக்கும் செலவழித்து மோடி பிம்பத்தை கட்டமைத்து இந்தியாவின் பிரதமராக மோடியை ஆக்குனீங்க? ஏன் இன்றைக்கும் ஊர் உலகம் பூரா சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது மயிலுக்கு உணவு கொடுத்த பிரதமர் அப்படின்னும் நாய்க்குட்டியை தடவி கொடுத்த பிரதமர் எங்கிட்ட வாத்து மேய்ச்ச பிரதமர்னு பிரதமர் எளிமையானவராக எல்லா உயிர்களுக்கும் அன்பானவராக பில்டப் பண்ணது யாரு? நீங்கள் தானே. இந்தியாவினுடைய வளர்ச்சி நாயகன் என்று சொன்னது யாரு? நீங்கள் தானே. இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் 4/3 யாரை ஃபோக்கஸ் பண்ணாங்க? மோடி அவர்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவ்வளோ காசு உள்ளே ஏறி கொடுத்துருக்காங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற 3 ஐடி நிறுவனங்களோடு ஒரு தொடர்பில் வச்சுட்டு தான் மோடியை ஊதி 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 பேர் ருசாக்குனாங்க. மோடியை பற்றி சொன்னாங்க அப்போ தேர்தலுக்கு முன்னாடி 2014 மோடி ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்துறாங்கறான். கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களாம் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தானா. எவனாவது எதிர்நாட்டுக்கார அடிக்க வந்தால் டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டுப்பலாம். இப்பெல்லாம் நம்ப வச்சாங்க சாமி. தெருவா எல்லாருக்கும் அரசாங்கம் வேலையாம், எல்லாருக்கும் வீடாம். அப்புறம் மோடிஜி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாருமா ஓடும், சின்னதாக வாக்கியா பிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ அவர் வயசு தெரிஞ்சிச்சா? வளர்ச்சி நாயகன் இப்போ கர்மயோகியாக மாறி இருக்கிறார். ஏன் வளர்ச்சி தான் உட உடனே உடச்சி காலில் போட்டு மிதி மிதின்னு மிதித்து காணமாக்கிட்டோமே, எல்லா உண்மைகளையும் மக்கள் மன்றத்தில் போட்டு அடிச்சிட்டோமே. அதனால தானே 20,000 லைக் வரவங்களையும் 20 லட்சம் டிஸ்லைக் வருது. அப்போ வளர்ச்சி நாயக பிம்பம் உடைக்கப்பட்டது. எப்படி உடைக்கப்பட்டது தெரியுமா? மோடியினுடைய வளர்ச்சியினுடைய பிம்பம் குஜராத்தை மாடல் மாநிலம் என்று சொன்னார்கள். இந்த மாடல் மாநிலம் இருக்கு பாருங்க, அதோடைய வகுசு எப்படி தெரியுமா இருக்கு? அதனுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கு? போன 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி குஜராத் உயர்நீதிமன்றம் அரசாங்கத்தை கேவலமா சில கேள்விகள் கேட்டாங்க. அதில் ஒன்று, அரசு மருத்துவமனையா இல்லை அது கொடோனா என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமானிய ஏழை எளிய மக்கள் போய் மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை கொடோன் மாதிரி வச்சிருந்தாரு. யாரு? நம்ம 56 இன்ச்சு வளர்ச்சியின் நாயகன். சரி, அப்போ ஆஸ்பத்திரி தான் அப்படின்னா ஏதோ ஏதோ கட்டணம்லாம் கட்டணும்னு சொன்னாங்களேக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த வகுசி நம்ம இப்போ பார்த்துட்டோம்ல. நம்ம மோடிஜியோடைய ஃப்ரெண்டு ட்ரம்ப் வந்தார் இந்தியாவுக்குள்ளே. அப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்குள்ளே வரும்போது கூட ஏராளமான வரவேற்பு அப்பால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சாங்களே, அந்த சமயத்தில் இன்னொரு செலவு கூடுதலான செலவு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம ஏழை எளிய மக்கள்லாம் வாழ வழியற்றவர்களாக வீடற்றவர்களாக ஒரு தெருவோரத்தில் குடிசை போட்டு இருந்து பாருங்க. அந்த தெருவோரத்தில் குடிசை போட்டிருந்த ஏழை எளிய மக்களெல்லாம் ட்ரம்ப் பார்த்தாருன்னா நொண்டு போவார் அப்படின்னு ஒரு பெரிய சவரை வச்சு மறைக்கல. அப்போ என்ன அர்த்தம்? பெரிய சவரை வச்சு வறுமையை மறைக்கிறார் சார். மிஸ்டர் மோடி சார், வறுமையை சவறு கட்டி மறைக்கக்கூடாது சார். வயிற்றுக்கு சோறு போட்டு வேலை கொடுத்து கல்வி கொடுத்து சமூக தளத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட தளத்திலிருந்து விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட இடத்திலிருந்து மக்களை காப்பாற்றி மேலே கொண்டு போகணும். 2 கோடி வேலையை ஒரு வருஷத்துக்கு உருவாக்குறேன்னு சொன்ன நீங்கள் 2 லட்சம் வேலையை கூட உருவாக்க முடியல. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த 14 கோடி வேலையும் புடிமிட்டீங்க. நாங்கள்லாம் தெருவில் நிற்கிறோம். எல்லா துறையும் கெடுத்தது பார்த்தாமா விவசாயிகளையும் முதுகில் குத்தி கடைசியில் ஒரு பயிலும் சோறு தின்னக்கூடாதுன்ற நிலைமை கொண்டு வந்து விட்டார் இந்த வளர்ச்சியினுடைய நாயகன். இப்போ பிம்பம் உடஞ்சி போச்சா? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் சாதாரண புலம்பெயர் தொழிலாளர்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் அலைஞ்சி செத்து நாயா பேயா வீடு போய் சேர்ந்தாங்களா? இப்போ வளர்ச்சி நாயகனுடைய பிம்பம்லாம் உடஞ்சி அவங்க போராட்ட காலத்தில் கையில் பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் கையில் எடுத்துட்டாங்களா? இப்போது கரும வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சியில் தனி மனித வழிபாடே கிடையாதான். அப்புறம் மோடியை தூக்கி வச்சுக்கிட்டே திரைகளே தலையில், அதுக்கு என்ன பேரா? மிஸ்டர் அண்ணாமலை. பேசாமல் நீங்கள் ஆடு ஒழுங்காக மேய்ச்சிருக்கலாங்க. இது வரைக்கும் ஆடு மேய்ச்சி ஏன் பிள்ளை குட்டியெல்லாம் கொஞ்சம் வேலை வரட்டுமே. ஐபிஎஸ்ஸா ஏஎஸ்ஸா நீதிபதியா? எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் வேலை? அப்போ இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பத்துக்கு என்ன பேர்? இன்னொரு பிம்பம் நீங்கள் கட்டமைச்சிங்களே, அடல் பிஹாரி வாஜ்பாய். அவர் யாரு? ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி. ராங் பார்ட்டியில் எப்படி ஒரு ரைட் பர்சன் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எப்படியெல்லாம் பிம்பத்தை கட்டினீங்க. இன்னைக்கு கோட்ஷே பிம்பத்தை கட்டுறீங்க. இன்னொரு பக்கம் வீர சவார்கர் பிம்பம். 9000 தடவை கடிதம் எழுதின ஒரு பேர் வீர சவார்கர். இந்த பிம்பம்லாம் தனி மனித பிம்பம் இல்லையா? ஏங்க அண்ணாமலைன்னு ஒரு அறவே கடை தூக்கிட்டு அலைகிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அண்ணாமலை என்ற அறிவு கடலை வைத்து இங்கே ஓட்டு வங்கிகளை பெருக்கி விடலாம் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கு, அறிவு இருக்கு. உம்மெல்லாம் ஓரம் கட்டி வச்சு சிரிக்கிறாங்க ஆட்டுக்கார அண்ணாமலைன்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்புறம் அவர் நியாயம் சொல்ல வந்துட்டார். நியாயம் அவர் கடிதம்லாம் எழுதினாராங்க. எதுக்கு? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கடிதம் கொடுத்தாராம். என்ன கடிதம் தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆ பிரிக்கிறத பற்றி அவர் ஒரு ஐடியா கொடுத்தாராம். மாநில அரசுக்கு என்ன நிலைப்பாடு கொடுத்தேனோ, அவர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே சொல்கிறேன், மாநில அரசுக்கு என்ன நிலைப்பாடு கொடுத்தேனோ அதவே மத்திய அரசு கொடுத்துரு. பாருங்க எம்புட்டு அறிவு இந்த ஆட்டுக்கார அண்ணாமலைக்கு. மாநில அரசுக்கே அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் இதுக்கு உயர்கல்வித்துறை மந்திரி, பள்ளிக்கல்வித்துறை மந்திரி, அப்புறம் இதுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒரு கட்சி, அதுக்கு ஓரடா, அதுக்கு பேர் லொட்டு லொசுக்கு எல்லாம். ஏப்பா அண்ணாமலை, நீயே போய் தமிழ்நாட்டை ஆண்ட மாதிரியே பேசிட்டுருக்கிய. சரி, இந்த அண்ணாமலை தான் எப்படின்னா, அங்கே சூரப்பா சூரப்பான ஒரு சூரர் இருக்கார். யார் அவர்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். இந்த துணைவேந்தர் இருக்கார் பாருங்க, அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பினாமி. இந்த ஆர்எஸ்எஸ் தும்முனுச்சுன்னா அதவே அப்படியே திரும்ப தும்முனவர் அவர். அவர் என்ன பண்ணுறாரு? தமிழ்நாடு அரசை எந்த விதத்திலையும் கேட்கவே இல்லை. கேட்காமலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. யாரு? இந்த சூரப்பா. சூரப்பா ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான், ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்ல. இவனுங்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு தமிழ்நாடு முதல்வரையும் துணை முதல்வரையும் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் கேவலப்படுத்தி இருக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் ரோசம் வேணுமா வேண்டாமா? நம்ம என்ன அடிமைகளா? இப்போயாவது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கப்பா. மனுஷங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறவன் சொன்ன பிறகு, நான் சொல்கிறது கடவுள் இல்லைங்க, மேலே மத்திய அரசு ஆணையிட்ட உடனே சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரிக்க போகிறோம், ஒரு பக்கம் தொழில்நுட்பம் இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி அப்படின்னு சட்டப்பேரவையில் அறிக்கை தாக்கல் பண்ணி அதை சட்டமாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. யாரு? நம்ம கேபி அன்பழகன் என்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் வந்தவங்க போனவங்க எல்லாம் ஆளுக்காலு முடிஞ்ச அளவுக்கு சாத்துன்னு சாத்தி அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், எல்லா பல்வேறு நிலைகளில் வேலை பார்க்குற பணியாளர்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண பிறகு, மிக கடுமையான போராட்டம் தமிழகத்தில் வெடித்த பிறகு உடனே இல்லை நாங்கள் அதை சொல்ல வரல, அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஆதிமுக அரசு பல்டி அடிச்சிருக்கு. முன்னாடி ரெண்டா பிரிக்கணும்னாங்களா, இனி பிரிக்க முடியாதுன்னுட்டாங்க. ஏன் தெரியுமா, நாம எதிர்க்கட்சி அடிச்சிருக்கோம். என்ன சொன்னோம், 69% இடஒதுக்கீடை கேள்விக்குறியாக்க போகிறார்கள். ஒடுக்கப்பட்டு பணத்தாலும் சாதியாலும் பிழைப்பாலும் பொருளாதாரத்தாலும் ஒடுக்கப்பட்டு விளிம்புநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் என்கிற மகத்தான பேரு உலக அளவில் பல பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடைய இருக்கிற பல்கலைக்கழகம் பேரற்றதாக நிலைமையற்றதாக மாறப்போகிறது என்று நாம் அடித்தோம். உடனே இதெல்லாம் சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு சொரணையே வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆள்ற அரசாங்கத்துக்கு. உடனே அவங்க வெளியே வந்து நாங்கள்லாம் மாட்டோம், இனிமேல் ரெண்டா பிரிக்கக்கூடாதுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆட்டுக்கார அண்ணாமலாம் கடுதாசி விட்டாச்சுல, அவர் கடுதாசி எழுதுனா சும்மா விடுவாரா? அந்த கடுதாசி படித்தா ஊரை நடுங்கி போயிரும்ல. அம்புட்டு அறிவு, அந்த அறிவு கலைஞ்சிய சொல்கிறாரு ரெண்டா பிரித்து ஒரு பக்கம் ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் டீச்சிங். என்னத்த ஒரு பக்கம் ஆராய்ச்சி கரெக்டு, இன்னொரு பக்கம் டீச்சிங் இல்லை டெக்னிக்கல். சொல்லு டெக்னிக்கல். உன்னையெல்லாம் எப்படியா ஐபிஎஸ் ஆக்குனாங்க? ஆனால் ஒன்றையே அறிவாளி நம்பிக்கிட்டு ஒரு கூட்ட கூட்ட தெரியுது பாருங்க. அதுதான் நமக்கு இருக்கிறதே ஆச்சரியமான வேலையே. ம், அது பரவாயில்லைங்க. கூட ஒரு டைம் பாம்பு போட்டாரு பாருங்க ஆட்டுக்காரன். எப்படி நீட் தேர்வை தடுக்க நினைத்தார்களோ அதை போல அண்ணா பல்கலைக்கழகத்தை சிறப்பான தகுதியான ஒரு பல்கலைக்கழகம் மாற்றுவதை தடுக்கிறார்கள். அப்படியாப்பா, அந்த நீட்டுன்றாங்களே அதில் ஏராளமாக கோல்மால் நடந்துச்சுப்பா. பணக்கார வீட்டு பிள்ளைங்கெல்லாம் காசை கொடுத்து டாக்டர் ஆனாங்களேப்பா, அதில் மாட்டி சிக்கி சின்ன பணம் பண்ணாங்களே. போன வருஷம் நீங்கள் நியூஸ் பார்க்குறது இல்லையா தம்பி? பாருங்கள். ஆ, ஏன் நாங்கள் நீட்டு வேணாம், ஏன் நீட்டு கூடாது, ஏன் நீட்டு தேவையில்லை, ஏன் நீட்டு அவசியம் இல்லை நாங்கள் ஏன் சொன்னோம்? அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆ, புரியலைன்னா வாங்கலை, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சொல்லி கொடுக்குறேன். நான் வாத்தியார் தானே, சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். மூளையே இல்லாதவனுக்கே சொல்லி கொடு புரிய வச்சுருவோம்ப்பா. அப்போ உனக்கெல்லாம் புரிய வைக்க மாட்டான் எதுவுமே இல்லாதவங்களுக்கு. அதாவது பரவாயில்லைங்க. சூரப்பா கடிதம் எழுதினார் இல்லையா, எங்கே நம்ம இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் கேட்காம அவராக ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா, அதை கேட்டால் அது நிர்வாக பிரச்சனையும். அண்ணாமலை நீங்கள் வந்தீங்கன்னா நிர்வாக பிரச்சனை ரைட்டு, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பண்ணால் நிர்வாக பிரச்சனை. அதாவது பரவாயில்லைங்க. ரிசர்வேஷன் பாலிசிக்கு ஒன்றும் ஆகாது, 69% இடஒதுக்கீடை தொட முடியாது. அப்படியா? நீங்கள் கூட தான் சொன்னீங்க கேஸ் மானியத்தை நாங்கள் விட மாட்டோம், எல்லாருக்கும் கேஸ் மானியம் கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க. கடைசியில் கேஸ் மானியத்தை ரத்து பண்ணி 1-2 சிலிண்டர் வாங்கிட்டு வந்த பொம்பளைங்களையும் விறகடுப்பில் இருக்க விட்டீங்க. நீங்கள் தானே விவசாயிகளுக்கும் உரம் மானியத்தை ரத்து பண்ண மாட்டீங்க, நீங்கள் தானே எல்லாத்தையும் ரத்து பண்ணீங்க. இன்றைக்கி ஆடி ஓடி அடிமடியில் கை வைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த ரேஷன் கடையை ரத்து பண்ண போகிறீங்க. இந்த ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க கூட தெருக்கு வர போகிறாங்க. ஏன் நம்மளை நீங்கள் சொன்னோடனே கண்ணை மூடிக்கிட்டு நம்புறதுக்கு நாங்கள் என்ன ஆர்எஸ்எஸ்லையும் பிஜேபியிலையும் இருக்கிற அறவேக்காடு கும்பல்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆ, அல்லது நீங்கள் போடுற அந்த கூலிப்படை ஒன்று வச்சுருக்கீங்க பாருங்கள், நெட்டில் வேலை செய்யறதுக்கே சில கூலிப்படை வச்சுட்டு 2 ரூபாய்க்கு மாறடிக்கிறான் பாருங்கள், அவன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களாம் உங்கள் ஒப்பனுக்கே பேப்பேன்னு அவங்க. சரியா, அதில் கடைசியாக ஒரு பாயிண்ட்டு போட்டாரு பாருங்க நம்ம அண்ணாமலை அண்ணாத்தை, 2021ல் எலெக்ஷன் கேம் சேஞ்ச் ஆக போகுமா? அது என்ன அர்த்தமா, 2021ல் தமிழ்நாட்டை அப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி டக்குன்னு பிடிச்சிருமா? கனவு இருக்கலாம்ப்பா, அதுக்காம இத்தனை தண்டி கனவாக வச்சுட்டு இருப்பீங்க. ஆ, ஒரு அளவு வேணாம், ஒரு கோவணம் மாதிரி இந்த ஒத்த தொகுதியும் புடிங்கி விட்டு அனுப்புனவங்கிட்ட பார்த்து நிதானமாக பேசக்கூடாது. ஏங்க அண்ணாமலை, ஆடு மேய்க்க வரலன்னா பேசாமல் டிஎஸ்பி வேலை பார்த்துருக்கலாம்ல. 4 பேரை அடித்தோமா வச்சோமா 2 பேரும் கையை கட்டினோமா கும்பிடு ஓட்டமான்னு முடிஞ்சு போயிருக்கும்ல. எதுக்கு இப்படி வந்து தெரு தெருவா எங்கிட்ட அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க? எதுக்கு யோசிச்சு பாருங்க, நல்ல முடிவாடுங்க.